அது சப்பா பீட்டு கொளுத்துகடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிங்க் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சரக்கு வந்து ஒரு சூப்பரான சரக்கு. பேர் பார்த்திங்களா, ஜூனோ சுப்பீரியர் பிங்க் கோட்கா. ஆமாங்க, பிங்க் கோட்கா நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பாட்டில் பிங்க்கா இல்லை உள்ளக்கிற சரக்கோ பிங்க்கான்னு தெரில, ரோஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இது யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, blended and bottled by SNG Distilleries Chengalpattu. ஸோ இது ஈஸிலி நம்ம லோக்கல் தமிழ்நாடு சரக்கு, ஃபார் சேல் இன் தமிழ்நாடுன்னு கூட போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 240 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிங்க்கை ரிவ்யூ பண்ண சேர்த்து கூட நான் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஓட்கானா என்ன, எப்படி ஓட்காவை தயாரிக்கிறாங்க, ஃப்ளேவர்ட் ஓட்கா வர்சஸ் ரெகுலர் ஓட்கா எப்படி, அப்புறமேல்ட்டு வந்து ஓட்காவில் எப்பவுமே எதுக்கு ஏன் ஸ்லைஸ் ஆஃப் லைம் போடுறாங்கன்னு இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல போடுறோம். ஓட்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டில்டு ஸ்பிரிட்டுங்க. இந்த ஓட்கா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஸ்மெல் இல்லை, ஃப்ளேவர் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்கிறது, நான் சொன்னேனே எல்லா ஓட்காவில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைம் ஏன் போடுவாங்கன்னா, இதில் ஃப்ளேவர் இல்லாதனால ஒரு ஸ்லைஸ் போட்டால் அந்த லைம் தி ஃப்ளேவர், அந்த சிட்ரிக் ஸ்லைஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளேவர் வரும், ஒரு மினிமம் ஃப்ளேவர் வரும். அது வந்து இட்ஸ் வெரி குட் டு ஆட். ஸோ கண்டிப்பாக வந்து எப்பவுமே ஓட்காக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஃப்ளேவர், ஸ்லைஸ் ஆஃப் லைம் போட்டே போடணும். ஸோ அப்புறமேல்ட்டு வந்து ஃப்ளேவர்ட் ஓட்கா வர்சஸ் ரெகுலர் ஓட்கா எப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃப்ளேவர்ட் ஓட்கா வந்து ஒரு டிஃப்ரெண்ட், ரெகுலர் ஓட்கா வந்து ஏஜ் ஓல்டுலேருந்து இருக்குது. அது வந்து நான் சொன்னேன் டிஸ்டில் ஸ்பிரிட் நான் எப்படி பண்ணுறதுலாம் இப்போ நான் சொன்னேன். ஃப்ளேவர்ட் ஓட்கா வந்து இந்த நேச்சுரல் ஸ்பிரிட் பில்ட் ஆகிட்டு இருப்பாருங்க, ஆகிட்ட பிறகு இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ காம்பினேஷன் ஓட்கா வந்து எனி திங் அண்டர் த சன் நம்ம வந்து காம்பினேஷனாக போட்டுக்கலாம். ஸ்ப்ரைட், ஜூஸ், சோடா, யூ கேன் ஆட் எனி திங். நான் சொல்கிற மாதிரி எவ்ரி திங் வில் கோ அலாங் வித் ஓட்கா. எதுக்குன்னா இது வந்து இட் டசன்ட் ஹாவ் அ ஃப்ளேவர். ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு ஸ்வீட் போட்டுக்கலாம், ஸ்ப்ரைட், ஜூஸ், லைம் நான் சொன்ன மாதிரி. காரா பிடிக்கிறவங்களுக்கு வந்து சோடா, ஸ்பிரிட், லைம் கார்டியல் இதெல்லாம் எதுனா போட்டுக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ட்ரிங்க் எஸ்பெஷலி ஓட்கா சோடாவில் குடிச்சா உங்களுக்கு வந்து ஹேங் ஓவர் வந்து அடுத்த நாள் கம்மியாக இருக்கும். தண்ணி எப்போவுமே நம்பர் ஒன். ஒருத்தர் தண்ணியில் குடிக்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும்னு கேட்டிங்கன்னா சோடா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. வெரி குட் ஃபார் நோ ஹேங்கர் ஃபார் டுமாரோ. அப்புறம் சைட் டிஷ் ஒன்று சொன்னால், இதுக்கு வந்து எனி திங் வித் வில் கோ வித் ஓட்கா சைட் டிஷ், லைக் தந்தூர் ஐட்டம்ஸ், சாலட்ஸ் கூட ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் இப்போ சீஸ் பால்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓட்காக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. பிங்க் ஓட்கானால் ஏதோ லேடிஸை மனசை வச்சு ஒரு அப்படியே ஸ்லீக்காக அழகாக ஒரு சூப்பர் ஃபிகராக பண்ணியிருக்காங்க. அழகாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. பேருங்க பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக ஜூனோன்னு அழகாக போட்டிருக்காங்க. பேரும் அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பிங்க் ஓட்கா பாட்டில் பிங்க்காக இருக்கான்னு தெரியல, உள்ள சர்க்கோ பிங்க்காக இருக்கான்னு தெரியல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லேபிளிங்கெலாம் நல்லா இருக்குது, கார்க்கிங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ட்ரிங்க்குன்னு. இதுக்கு வந்து நான் சொன்னேனே அப்போவே எது நாட்டு காம்பினேஷன்லாம் போகும். ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு புது ட்ரிங்க், பிஸ்லரி வந்து லெமினேட்டான்னு ஒரு இது போட்டிருக்காங்க, லெமினேட் லைம் ஜூஸ். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் தீ புரி லாலிபாப், அழகாக இருக்குது. வா இப்போயே ஊறுது. இதுக்கு காம்பினேஷன் ஓட்காக்கு வந்து நான் சொன்னேன் எதுனா காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சிக்கன் தீ புரி லாலிபாப் ட்ரை பண்ணலாம். லைம் வெஜ்ஜஸ் வச்சுருக்கேன், லைம் போட்டு நம்ம ஃப்ளேவர் இது எப்படி இருக்குன்னு தெரியல, ரோஸ் வாட்டர் ஃப்ளேவர் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் நான் ரெடியாக லைம் வச்சுருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி வந்து பிஸ்லரி லெமினேட்டா இன்னும் ஒரு லைம் ஜூஸ் கூலர் ஜூஸ்ன்னு போட்டிருக்காங்க, பிஸ்லரி பண்ணியிருக்காங்க, அது ட்ரை பண்ணலாம் இது கூட. ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த காம்பினேஷன்னா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓட்கா கூட ஜாலி பண்ணுறது தான் இந்த ட்ரிங்க், பிகாஸ் ஓட்காவில் ஏதோ ஃப்ளேவர் இல்லை, ஏதோ ஸ்மெல் இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம எதுனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கார்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது. கலர் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப
காத்துருக்கேன். கார் கலக்கா ஒஞ்சிருச்சு, ஐயோ கார் கொஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கு. ஓ இது வேறு நல்லா பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு க்ளீன் இன்னொன்று இருக்குது பேக்கிங், ஓப்பன் பண்ண. கார்க்கு இல்லாத இது வேறு இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓப்பன் பண்ண. ஆ வந்துருச்சு. அப்பா சூப்பர். ஸோ நான் ஒரு 60 ml போட்டுக்க போகிறேன். வாவ் பார்த்தீங்கன்னா ரியலாகவே பிங்க் கலர் இருக்குங்க. வாங்க இது நோசிங் ஸ்மெல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ் சூப்பராக இருக்குங்க. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கலர் ட்ரிங்க் பார்த்ததே இல்லை. ஜூனோ வோட்கோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. பிங்க் கலர் வோட்கா சூப்பர். இது வந்து ஸ்மெல் எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு எப்படி பார்ப்போம். என்ன தான் இருக்குதுன்னு தெரியல, ரோஸ் வாட்டர் தான் போட்டிருக்காங்களா, இந்த கலருக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சியர்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்மெல் பார்த்துடலாம், அது மேலே சியர்ஸ். ஆஹா சூப்பர் ஸ்மெல்லுங்க. நோட்ஸ் கிளியராக வந்து கோவா ஸ்மெல், கோவா கிளியராக அந்த கோவா ஸ்மெல் வருது. இது பிங்க் கலர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ரோஸ் பேஸ்டல் போட்டாங்களா. ஆனால் கோயக்கா ஸ்மெல் கிளியராக வருது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இது குடிக்கிறதுக்கு. லைட்டாக அந்த நோட்ஸ் கிளியராக வருது. ரா வரிசை படித்து பார்ப்போம், இருங்க. சியர்ஸ். சாரி ஈஸியாக இருக்குங்க, ராவை க்ளீனாக அடிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வாயில் வரும்போது கிளியராக தெரியுது, கொஞ்சம் வாட்டர் மெலன் ஃப்ளேவர் வருது, கொஞ்சம் ரோஸ் ஃப்ளேவர் வருது. கொய்யாப்பழம் ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் இது எப்படி பிங்க் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப சூப்பர் ட்ரிங்க், நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, இவ்வளோ நல்லாயிருக்கோன்னு. இது கூட எப்போவுமே நான் சொல்கிறேன், வோட்கா கூட ஆல்வேஸ் இது ரெகுலர் வோட்கான்னு நினச்சி நான் ஒரு லைம் ஸ்லைஸ் வாங்கினேன், செஞ்சு வச்சுருக்கேன். பட் குட், ஒரு லைம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் நான் சொன்னேன், நான் எதுனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லெமினேட்டான ஒரு பிஸ்லரி, இது புதுசாக இருக்குது, இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதே சூப்பராக இருக்குது, இதில் மின்ட் ஃப்ளேவர்லாம் போட்டு. வாவ் வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்டோரேஜ் எங்கே வச்சேன்னு தெரியல. சியர்ஸ். வாவ் சான்ஸே இல்லை. இந்த மூணு காம்பினேஷன் வந்து நான் இன்னமும் பார்த்தேன், பட் வேறு லெவலாக இருக்குது இது. மாஸ் மாஸ். இது வந்து ஒரு ஃபுல் பாட்டில் அடுத்த வாட்டி நான் வாங்கி வீட்டில் வச்சுக்க போகிறேன், பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரெட்டுக்குள்ளே போகுது இந்த ட்ரிங்க். ஜூனோ வோட்கா சூப்பர், எஸ்என்ஜி டிஸ்டிலரிஸ் ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க இதில். ப்ளஸ் நம்ம லாலிபாப் இன்றைக்கி அப்படி கரெக்டாக தலை க்ளீனாக தலை தளபதி கடிக்கிற மாதிரி தலையை கடிச்சேங்க. சூப்பர் சுடா, காரசாட்டமாக ஒரு சிக்கன் ப்ளஸ் இந்த பிங்க் டோரா சூப்பருங்க. சூப்பர் சூப்பர் ட்ரிங்க் இது. $240 ப்ரைஸ். ஸோ வேல்யூ ஃபார் மணி, கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணிங்க. $240 இவ்வளோ ஒரு அழகான ட்ரிங்க், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. லேடிஸுங்கெல்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ட்ரிங்க்கை. ட்ரிங்க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணுன்னா பாட்டில், கார்க், ஷேப்பிங், பேர் அழகாக இருக்குங்க. லேடிஸ் எல்லோரும் ட்ரை பண்ணலாம், ஜென்ஸும் ட்ரை பண்ணலாம். மத்தியானத்தில் இன்றைக்கினா சண்டே ஆஃப்டர்நூன், சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எங்கே நான் ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க, கண்டிப்பாக லைட்டாக ஒரு பஸ் வேணும், ஒரு லைட்டாக ஒரு போதை வேணும்னா இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற ஓட்காலே என்ன ஸ்மர்ன் ஆஃப், ரோமன் ஆஃப், எம்ஜிஆம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணால் இது வந்து டாப் கிளாஸுங்க, வேறு லெவலாக இருக்குது இந்த ட்ரிங்க்கு. கலரும் அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், வேல்யூ ஃபார் மணி ட்ரிங்க்.
மொபைல் மீட்டர் சொல்லணும்னா ஒரு 5 out of 10 சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓட்காவே கொஞ்சம் லைட்டாக தான் ஏறணும், நிறைய குடிக்கும் போது லைட்டாக அப்படியே குடிச்சுனே இருக்கலாம். ஈஸியாக இருக்குது வாயில், ஆஃப்டர் டேஸ்ட் எல்லாம் வந்து அழகாக க்ளீன் ட்ரிங்க் இது. ஸோ ஒரு ரேட்டிங் கொடுக்கணுன்னா இந்த ட்ரிங்க்கு நான் வந்து 8 out of 10 கொடுப்பேன். ஏன்னா இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ தட் சச் அ ட்ரிங்க் இவ்வளோ நாள் நான் வந்து ட்ரையே பண்ணலையேன்னு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, திஸ் வில் கோ இன் டு மை ஃபேவரட்ஸ் ஃபார் ஷோர். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் அ ரிவ்யூஸ் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். Until then, cheers from Alexa. Never drink and drive, and drink responsibly. Cheers. You know, you surprised me.